நவம்பர் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா ஸோ கங்குவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்ட் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரிய சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஷா பட்டானி அண்ட் பாபி டியோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் நம்மளோட சிறுத்த சிவா சார் தான் பண்ணியிருக்காரு ஸோ சிவா சார் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பண்ண எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் அதுவும் அஜித் சார் வச்சு நாலு படம் பண்ணிணாரு அந்த நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹிட்டான படம் ஆனால் நம்மளோட ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்திருக்காரு அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சாரோட இந்த படம் ஜாயின் பண்ணலேருந்தே பார்த்தீங்கன்னா சம பெரிய ஹைப் இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ நவம்பர் ஃபோர்டீன் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் ஏன்னால் ஃபுல் ஃப்ளட்ஜாக வந்து சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஹைட்ராபாத்தில் இருக்கார் ஒரு நாள் துபாயில் இருக்கார் ஒரு நாள் மொபைலில் இருக்கார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரிய சார் இந்த படத்தை நம்பி வந்து பெரிய ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் சூர்யா சோடய கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையெஸ்ட் பட்ஜெட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கங்குவா தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் ஷோ பரவுண்ட் பட்ஜெட் இந்த படம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ சூர்யா சாருக்கு இந்த படத்துனால ஒரு பெரிய ஹைப் அண்ட் பெரிய ஹோப் இருக்குன்னு சொல்ல முடியுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களோட கேரளா கர்நாடகா அண்ட் ஆந்திரா சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய ஹைப் கிடச்சிருக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரொமோஷன் ஒரு சூர்யா சார் பண்ணுவோம் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வாரணமாயிரம் அப்படிங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா ரீ ரிலீஸ் பண்ணதுனாலையும் அங்கே ஒரு பெரிய ஹைப் சூர்யா சார் படத்துக்கு இருந்துகிட்டே இருக்கு சொல்லுவேன் இப்போ என்னென்னா இந்த படத்தில் இருந்து அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு சொல்லுவேன் எதனால் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹை கோர்ட் வந்து ஒரு உத்தரவு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிரீன் ஸ்டுடியோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிரோஸ் வந்து ஒரு ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை வந்து திருப்பி கட்டினா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை நாங்க நவம்பர் ஃபோர்டீன் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடியோவுக்கு திருப்பி வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில இருந்து அந்த பணத்தை கட்டி தான் இப்போ நவம்பர் ஃபோர்ட்டீன் கன்ஃபார்ம் ரிலீஸ்னு சொன்னாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் தேர்ட்டின் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு திருப்பி தள்ளப்பட்டார் ஆனால் புரியா சார் ஃபேன்ஸுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்கோ படத்தை ஃபஸ்ட் டே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்ல முடியுது அண்ட் கண்டிப்பாக பார்ப்போம் நவம்பர் ஃபோர்டீன் படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற இந்த சுச்சுவேஷன் எப்போ கிளியரா தெரிய போகுது அப்படிங்கிறத